நான் இப்படி சொல்லுகிறேன் நான் பிஜேபியை விட ஆர் எஸ் விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு முன்னோடி என்பதை நான் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் வலிந்து மதம் மாற வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் மாறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்கு உங்களுடைய ஆட்சியாரம் நீளமாட்டேங்கிறத மோடி அவர்களே நீங்கள் எங்கோ போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் பிஜேபி இங்கே மதம் மாற்றுகிறார்கள் ஒரு பாதிரியார் குடும்பத்தை வைத்து பேசிவிட்டால் மதம் மாற்ற சொல்லுகிறீர்கள்

அப்படிப்பட்ட பட்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதில் எந்த விதமான கவலையும் தாங்கிக் கொண்டாவது தேவேந்த அடையாளத்தை மீட்டெடுப்பேன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பட்டியிலிருந்து வெளியேறுவோம் என்பதை கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாமிய அமைப்புகளும் கிறிஸ்துவ அமைப்புகளும் தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களும் தனிப்பட்ட முறையிலே குடும்பத்தை பற்றி எவ்வளவு தாக்குதல் கொடுக்கிறார்கள் நாம் ஏதோ பிஜேபி தூக்கி பிடிக்கிறோம் என்பதற்காக நாம் அவரிடத்திலே மென்மையான அணுகுமுறை கையாளுவதற்கு மிக முக்கியமான காரணம் எல்லா அரசியல் கட்சிகளும் மௌனம் சாதிக்கின்ற பொழுது நீங்கள் பேசினீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆனால் நீங்களும் இப்பொழுது மௌனமாகிவிட்டீர்கள் அதுதான் என்னுடைய கேள்வி அமித்ஷா அவர்களும் வாய் திறக்கவில்லை மோடி அவருடைய வாயும் திறக்கம் இருக்கிறது ஆனால் நான் இப்பொழுது சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் தேவேந்திரோட மக்களை பொருத்த மட்டிலும் புதிய தமிழகத்தை கருத்தப்பட்டிலும் நட்பு என்றால் நட்பு பகை என்றால் பகைதான் எங்களுடைய நட்பு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இந்த காரியத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிறைவேற்றி தர வேண்டும் மோடி அவர்களும் நிறைவேற்றி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் போர் என்றால் போர் தான் அதில் இருந்து கிடையாது போருக்கு தயாரல்லாமல் திருச்சியில கூட்டம் போட மாட்டோம் அதுக்கு தயார்படுத்துவதற்காகத்தான் கூட்டம் போட்டிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல யாரையும் உரிமையை பறிப்பதற்காக அல்ல எந்த சமுதாயத்துக்கும் தொல்லை கொடுப்பதற்காக அல்ல இந்த தமிழ் சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழர்களாக ஒரே மொழி இனமாக ஒன்றுபட்டு நிற்பதற்கு இந்த ஆதிராவிடர் பட்டமும் அரிஜனம் பட்டமும் எஸ்இ பட்டமும் தலித் பட்டமும் குறுக்காக இருக்கிறது எனவே அதை விலக்கி விடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ஆயிரம் விளக்கம் சொன்னால் எப்படி எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சுந்தரலிங்கத்தினுடைய போக்குவரத்து கழகத்தை அடைவதற்காக எத்தனை பேர் சிறைச்சாலை சென்றுக்கிறோம் எத்தனை பேருந்துகள் மீண்டும் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டாம் என்று நினைக்கிறோம் வந்தால் பார்க்க வேண்டும் நினைத்தால் பார்ப்பதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் நீங்க எல்லாம் கைதட்டல் அல்ல ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் இளைஞர்கள் ஒரு நாள்ல இரண்டு நாள்ல பத்து நாள்ல மாசக்கணக்கில் சிறைச்சார செல்வதற்கும் தயாராகி இருந்தால்தான் அடையாளம் மீட்பும் வரும் பட்டியல் வெளியேற்றவும் நடக்கும்